अंजलि अंजलि। இப்போது கனவின் வண்ணம் கருப்பவில்லைதான், கனவுக்கு நிறங்கள் இல்லைதான், நான் காணும் கனவு மட்டும் ஏழு வண்ணம் தான், சமயத்தில் நூறு வண்ணம் தான். ராஜா அசோக் வந்துட்டாரு வா. நான் எங்க அம்மா வீட்டு எங்கேயும் வரமாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. இந்த உலகத்துல நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். எனக்கு அங்க அம்மா ராஜா உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இவங்கதான் உங்க அம்மான்னு. வா போல வா ராஜா. வா சொல்றேன், நீ முதல்ல கிளம்புற சொல்றேன். என்ன அஞ்சலி இங்க பண்ணிட்டு இருக்க? அத்தைக்கு உடம்பு சரியில்ல. ஸ்வீட் அஞ்சலி. அஞ்சலி ரூம்க்கு வா. பாத்திரப்பானா, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நிம்மதியா தூங்குறா, இதுதான் நீ தூங்குற கடைசி தூக்கமா இருக்கும். தெரியும், எனக்கு நிறைய பொண்ணுங்களை தெரியும். 20 வயசுல இருந்து எல்லா பொண்ணுங்க பத்தி நல்லா தெரியும். காலையில 11:30 மணிக்கு வந்தான். இப்ப மணி 12 ஆகுது. நைட்டு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து 13 மணி நேரம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல போனாலும் எனக்கு நல்லா தெரியும். ரோட்ல எந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிறான்னு. அஞ்சலி மேல கைய வச்ச, அப்புறம் நடக்கிறதே வேணாம். தெரியலையே, எனக்கு தெரியல. உன் மனசுல அந்த ஆட்டோக்காரன் இருக்கானு எனக்கு தெரியல. உன் மனசுல அவன் இருக்கானு எனக்கு தெரியலடி. தூங்குறியா?
தங்க தங்க அஞ்சலி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றல்ல போங்க போங்க நீ என் பொண்டாட்டி நீ ஒருத்தர் தொட்டிருக்க அதே கையால நீ தொடுவ அந்த ஆட்டோக்காரங்கிட்ட கெட்ட நாத்தம் வருது அது உனக்கு பிடிச்சிருக்கு கையிட்ட பாரு இங்க பாரு சென்ட் வாசனை வருது உனக்கு அது பிடிக்கல தண்டனை கொடுக்கிறேன் உனக்கு சரியான தண்டனை நான் கொடுக்கிறேன் कुछ धनलक्ष्मी धनलक्ष्मी आटो की यार कुड़पा என்னடா என்னடா சொல்லோ கோச்சிக்கிட்டியா
தனலட்சுமி அக்காக்கு மட்டும் என்ன, ஆட்டோ தண்ணிலயா ஓடுது, பெட்ரோல்ல தானே ஓடுது, காசு வேணும்ல. வர கல்பனா, மணி அடிச்சிருச்சு, ட்ரெயின் போறப்படலனா போறவங்களுக்கும் கஷ்டம், வழி அனுப்ப வந்தவங்களுக்கும் கஷ்டம். போலாமா? போலாங்கா. வரேன் மஞ்சுளா. வரேன். மஞ்சுளா, இவங்க தான் தனலட்சுமியா? இந்த மாசம் தவணை கட்டல, அதான் வீடு தேடி வந்துட்டாங்க. ஏன் வாசல்லே நின்னுட்டாங்க? நான் தான் வாசல்லே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இங்க பாரு மஞ்சுளா, நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து கொடுத்த காரணம் கேட்டிருப்பாங்க. வீட்டு வாசல்ல நின்னு கேட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை தசை மாறி போகுதுன்னு அர்த்தம். வீட்டு போறாம எங்க போறீங்க? பீச்சுக்கு போறோம். எதுக்கு? பை பிரதர், நான் ஒண்ணு செஞ்சுக்க மாட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறேன். என்ன வேலை நேரத்தில் இங்க நின்னு அரட்டடிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, ஜீவாவை பத்தி பாருங்க. ஜீவாவை பத்தி பேசுங்க, அழகேசனை பத்தி பேசுங்க, முருகேசனை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுறதுக்கு தான் நேரமா? வேற வேலை இல்ல. அகில சம்பந்தி சுந்தரம், இந்த சம்பந்தி கம்பந்தி எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. ஆமா, வீட்டுக்கு வந்தா உள்ளே விட மாட்டாங்க. சுந்தரம் இங்க தேவையில்லாம பேசாதீங்க. பரமசிவம் போய் டியூட்டியை பாருங்க. போங்க. சரிங்க முதலாளி, நீங்களும் போய் வேலையை பாருங்க. சரிங்க. சரியான ஆளியா, காலையில முதலாளிகிட்ட திட்டு வாங்க வச்சுட்டிய. அவரையே சம்பந்தி என்ன திட்டுறதுக்கு உரிமை இருக்கு? திட்டுமே எனக்கு. அதுல தலைவர, இந்த ஜீவாவால என் பொண்ணோட வாழ்க்கைய நல்லபடியா இருக்குமான்னு பயமா இருக்கு. இவ மருமகனா வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. முதல்ல இந்த யூனியன் செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து அவன் தூக்குங்க. ஆமா, நீங்க நினைச்சா தூக்குறதுக்கு வைக்கிறக்க அவன் உங்க வீட்டு தட்டு முடிச்சாமா பாருங்க. அவன் யூனியன் செக்ரட்டரியா? நீங்க நினைச்சீங்கன்னா தூக்க முடியும் தலைவர. வேணும்னா நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். வரதட்சணை கேட்டு என்ன கொடுமைப்படுத்துறான்? சரி சரி, உன் மருமகன் வரா, கொஞ்சம் பேச்ச. நீ பையன் மருமகன் எல்லாம் சொல்ற, நீங்க என்ன மருமகன் வரா? மருமகன் யாரா சொல்றீங்க? மாப்ள வணக்கம். முதலாளி மாப்ள, என்ன யூனியன்ல பரமசிவம் கிட்ட மருமகன் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தீங்க? மாப்ள உங்களுக்கு உடம்பெல்லாம் காதா? நீங்க வேகமா வண்டியில வந்துட்டு இருந்தீங்க, நான் மருமகன் அவர்கிட்ட சொன்னது உங்க காதல விழுந்துருச்சா? எப்படி மாப்ள எப்படி? ஆனா நான் உங்களை பத்தி பேசுவே இல்ல. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? கல்கண்ட இனிக்கலன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன், பூந்தி சுவிக்கலன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன், ஆனா நான் உங்களை பத்தி தப்பா பேசுவேன் மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நான் எப்பவுமே உங்களை பத்தி தப்பா பேசவே மாட்டேன். எனக்குன்னு உருப்படாத ஒரு மருமகன் இருக்கா? இல்ல, ஐயோ நீங்க இல்ல, ஜீவா அவனை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா ஜீவா எனக்கும் என் குடும்பத்துக்கு தான் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, இப்போ என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அடிக்கடி சென்னை போறானா, அங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானா, அந்த பொண்ணுக்கு சாரி எல்லாம் வாங்கி கொடுக்கறான், இங்க என் பொண்ணு கந்தல் கட்டி தெரியுறா. சச்சா, ஜீவா அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? மாப்ள உங்களுக்கு காதும் பெருசு, இதயமும் பெருசு. உங்களுக்கு இதயம் பெருசு இருக்கிறதுனால தானே நீங்க ஜீவாவை நல்லவன் சொல்லுங்க? இல்ல மாப்ள, அவன் மூஞ்சி மாதிரி அசிங்கம், என் பொண்ணு கண்ணீர் செந்து வைக்கிறான். மாப்ள
ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கவன் நம்ம யூனியன் செக்ரட்டரியா இருக்கலாமா? இருக்க கூடாது. அந்த போஸ்ட் இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு ஆட்டம் போடுறா. அதான் அந்த போஸ்ட்மேன் தூக்குங்க, நான் பரமசிவம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இத பாருங்க, ஏதா இருந்தாலும் ஆதரத்தோட சொல்லுங்க, கற்பனையா சொல்லாதீங்க. என்ன மாப்பிள்ள? ஜீவா நாளைக்கு லீவ் போட்டிருக்காரு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஜீவா நாளைக்கு நிச்சயமா சென்னைக்கு போவாரு. நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு தொடர்பு வச்சுக்க சொன்னீங்களே, அது ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. உங்க பொண்ண ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, நான் உடனே ஜீவா வேலையை விட்டு தூக்குறேன். முடியுமா? முடியுமா, நடக்குமா, ஆகுமான்ற கேள்வி எல்லாம் எங்கிட்ட கிடையாது. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம். அஞ்சலி, என்னது இது? நெருப்பு காயோ? எப்படி, யாரு பண்ணாங்கம்மா? ஏய், என்ன, யாரு பண்ணாங்க சொல்லு அஞ்சலி.